வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சாணக்கியர் தெரியுமா? சாணக்கியர் அர்த்தசாஸ்திரத்தை நம்ம கொடுத்தவர். சாணக்கியருங்கிற பேரை கேள்விப்படாதவங்க யாரு இருக்காங்க? இவன் பெரிய சாணக்கியம்பா அப்படிம்பாங்க, ஒருத்தர் ரொம்ப புத்திசாலியா இருந்தாலே. சரி, இந்த சாணக்கியர் யாருக்கு அமைச்சரா இருந்தார்? சந்திரகுப்த மௌரியாவுக்கு அமைச்சரா இருந்தார். அந்த சந்திரகுப்த மௌரியா யாரு? அவர் தான் பிந்துசாரனோட அப்பா, அசோகரோட தாத்தா. அந்த மௌரியா என்ன பண்ணார், என்ன பண்ணாரா? அலெக்சாண்டர் இறந்த பிறகு அவனோட தளபதி செலூசியஸ் நிக்கேடர் பிரம்மாண்ட கிரேக்க ஸ்பார்ட்டா படையோட இந்தியாவை படையெடுக்கிறதுக்கு வந்தான், கைப்பற்றத்துக்கு வந்தான் முழுமையா. ஏன்னா அலெக்சாண்டராலேயே அது முடியல. ராஜா போரஸ் பெரிய அளவுல டஃப் கொடுத்தாரு. ஓலிவர் ஸ்டோன்கிற ஹாலிவுட் டைரக்டர், ஆக்சுவலி போரஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அலெக்சாண்டர் டாமினேட் பண்ணி கிட்டத்தட்ட ஜெயிச்ச மாதிரியான ஒரு இதுன்னு சில உண்மையான சான்றுகளை ஒரு வெள்ளக்காரன் வேற சொல்லி அதை படமா எடுத்து அவர் ஆஸ்கார் அவார்டு வாங்கின டைரக்டர் வேற பெரிய அளவுல சர்ச்சையாச்சு. அலெக்சாண்டர் த கிரேட்னு டைட்டில் வச்சு அலெக்சாண்டரை மட்டம் தட்டிட்டாரு அந்த டைரக்டர்னு. ஆனா ஒலிவர் ஸ்டோன் சொன்னதெல்லாம் உண்மைதான். அந்த போரஸ் யாருன்னா பௌரவ சாம்ராஜ்யம், பாண்டவர்கள், பாண்டவர்களோட அப்பா பேர் என்ன, பாண்டு, பாண்டு வழியில வந்தவர்கள். அதனாலதான் பௌரவர்கள்ங்கிற அந்த பேரே வந்தது. அந்த சாம்ராஜ்யம் அந்த இதுல வந்தவர் ராஜா புருஷோத்தமன்கிற போரஸ். அவரே அலெக்சாண்டர் ஒரு வழி பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. அதனாலதான் இந்தியாவை ஃபுல்லா கைப்பற்ற அந்த முடிவையே அலெக்சாண்டர் கைவிட்டான். அப்படி இருக்கிறப்போ அவனோட தளபதியே அந்த தப்பை மறுபடியும் பண்ண நினைக்கலாமா? அந்த அலெக்சாண்டருடைய பிரம்மாண்ட படையெடுப்ப தோக்கடிச்ச அந்த சந்திரகுப்த மௌரியா, மௌரியானா என்ன, மயில்னு அர்த்தம், மௌரியனா மயில், மயில் மீது அமர்ந்த முருகனை குலதெய்வமாகவே வழிபட்டவர்கள் மௌரியர்கள். இதுக்கெல்லாம் பல ஆதாரங்கள் இருக்கு. இன்னைக்கும் இந்த குப்தர்கள், மௌரியர்கள், இந்த மாதிரியான நார்த் இந்தியாவை சேர்ந்த ஃபேமஸான டைனாஸ்டி, ஹர்ஷா டைனாஸ்டி, குஷானா டைனாஸ்டி, இந்த மாதிரியான சாம்ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள் முருகனுடைய உருவம் பதித்த பல நாணயங்களை அக்காலத்தில் அச்சிட்டிருக்கிறார்கள். இமயமலையில ஹரித்வாரில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு முருகன் கோவில் இருக்கு. இந்த மாதிரி நார்த் இந்தியாவில் பழமையான முருகன் கோவில்கள் கிட்டத்தட்ட ஒரு 20-30 இப்போ சில பேர் லிஸ்ட் போட்டிருக்காங்க. தோண்ட தோண்ட தேட தேட இன்னும் நிறைய கிடைச்சுட்டே இருக்கு. முருகன் பிறந்ததே சரவண பொய்கை இமயமலை சாரல்ல தான். ஆனா நம்ம மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு, குறிப்பா தென்னிந்திய மக்களுக்கு சொந்த கடவுளாக கந்த கடவுள் ஆகிவிட்டார். உண்மையில கடவுளுக்கு ஏது மொழி பாடுறலாம், பட் நமக்கு ரொம்ப பிரியமானவரா இந்த முருகன், இந்த சிக்ஸ் ஃபேஸ் எல்லாம் ஆயிட்டார். அதுதான் உண்மையான விஷயம். இந்த முருகன் வழிபாடு பல நாடுகள்ல பல பெயர்கள்ல இன்னமும் இருந்துட்டு இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா ஈராக்ல யாசுடின்னு ஒரு பழங்குடியினர், அவங்க வந்து தவ மாலிக்குங்கிற பேர்ல முருகனை வழிபடுறாங்க. மயில் மீது அமர்ந்த கடவுள், கையில வேலு, இதெல்லாம் கூகுள்ல தேடினாலே கிடைக்கும். பல பேருக்கு இது தெரிஞ்ச விஷயம்தான். 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே விஷயங்களை யூடியூப்ல பேசுறப்போ இப்போ பல பேருக்கு அது தெரியாம இருந்தது. இப்போ நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்ச விஷயமா இருக்கு. அதே மாதிரி இந்த இஸ்ரேல் பிளாக்ல இருக்கிற ஸ்டார் ஆஃப் டேவிட் பக்கத்துல முருகனுடைய ஷட்கோண யந்திரம் ரெண்டுத்தையும் வச்சா ஒரே மாதிரிதான் இருக்கும். இது வந்து எப்படின்னா, ஒரு மூலையில பட்டாம்பூச்சி பறக்கிறதுக்கும் இன்னொரு மூலையில குண்டு வெடிக்கிறதுக்கும் கூட தொடர்பு இருக்குங்கிற அந்த கியாஸ் தியரி மாதிரியான விஷயம்னு மட்டும் சொல்லி நம்ம உருட்ட முடியாது. காரணம், இஸ்ரேல், ஜெர்மன் இந்த மாதிரியான நாடுகளை சேர்ந்தவங்க நம் நாட்டை சேர்ந்த இந்த சமஸ்கிருதம் சம்பந்தப்பட்ட பல சுவடிகளை ஆய்ந்திருக்கிறார்கள். இந்த குமார தந்திரத்துல முருகன் சம்பந்தப்பட்ட சில ரகசியமான மந்திரங்கள் இருக்கு. அதையெல்லாம் இஸ்ரேலிய மக்கள் பயன்படுத்தி பல பலன்களை அடைந்திருக்கிறார்கள். இதெல்லாம் பத்தி ஏற்கனவே நிறைய பேர் எழுதியிருக்காங்க சில ஆதாரங்களோட. இஸ்ரேலிய யூதர்களுடைய முக்கியமான கடவுள் யாருன்னா யாரிக்கு. அந்த யாரிக்குனா யாருன்னா செஞ்சடையோன். செஞ்சடையோன்னா யாரு, சிவபெருமான். தலையிலே பிறை நிலாவை சூடிய யாரிக்கு, அந்த யாரிக்கு தான் இஸ்ரேலிய யூதர்களின் முக்கியமான கடவுள். அந்த யாரிக்கும் நம்ம சிவனுக்கும் நிறைய ஒற்றுமைகள்ங்கிறது இருக்கு. 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த யாரிக் சிலையெல்லாம் கூட இஸ்ரேல்ல கிடைச்சிருக்கு. உண்மையில நம்ம சிவனை தான் அவர்கள் வழிபடுறார்கள். ஒற்றுமை இருக்கு என்ன, ரெண்டும் ஒண்ணுதான். நம் நாட்டில் 10,000 ஆண்டுகள் அதையும் கடந்த எவ்வளவோ சிவலிங்கங்கள், சிவன் திருவுருவங்கள் அதெல்லாம் கிடைக்கப்பட்டிருக்கு. அது வேற விஷயம். ஒரு காலத்துல உலகம் முழுக்க நம்முடைய சனாதன தர்மம் தான் இருந்திருக்கு வெவ்வேறு பெயர்கள்ல, இன்னமும் இருக்கு. இப்ப மறுபடியும் பல நாடுகள்ல அது மீண்டு எழுதுன்னு சொல்லலாம். அத்தகைய சிறப்பு வாய்ந்த நம்முடைய சனாதன தர்மத்திலே முருகப்பெருமானுடைய
அந்த ரோல்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியத்துக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை அப்படிம்பாங்க. ரிக்வேதம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியங்கிறது ஒரு ஆற்றல், ஒரு மிகப்பெரிய சக்தி அப்படின்னு முருகப்பெருமானை வேதம் போற்றுகிறது. அத்தகைய முருகப்பெருமானை இந்த சஷ்டி திருநாளில் நம்ம வழிபடுவோம். இந்த சஷ்டியை தான் வட இந்தியாவிலே ஷட்பூஜாங்கிற பேர்ல, குறிப்பா பீகார், வெஸ்ட் பெங்கால், ஏன் நேபாளில் இதை பெரிய அளவில் கொண்டாடுறாங்க. 2300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்கந்த புராண சுவடிகளை அரப்பிரசாத் சாஸ்திரிங்கிறவர் கண்டுபிடித்தது எங்க தெரியுமா? நேபாளில் தான். நம்முடைய அனைத்து விதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் இந்த சஷ்டி விரதமானது, இந்த சஷ்டி விரத வழிபாடானது போக்கட்டும். காக்க காக்க கனகவேல் காக்க, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழ, வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றி, வணக்கம்.